போயிருங்க. அவருக்கும் துடிக்குதா? புரியலையே தம்பி. வணக்கம்ங்க. ஏனுங்க தம்பி சீட்டு கேட்டிருக்குங்களா? சீட்டு கேட்கலீங்க. என்னங்க? உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். அப்படிங்களா? பேரம் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. என் பையன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு நான் சேர்மன் சீட்டு வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்னங்கன்னா தர்ம சங்கடமான கேள்வி கேக்குறீங்க. சேர்மன் பதவியும் கொடுத்து சம்பந்தி பதவியும் கொடுக்கும் போது வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன புழைக்க தெரியாதுங்களா? நீங்க புழைக்க தெரிஞ்சவர் தான், உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? இல்லீங்க, சம்பந்தி ஆனோடனே ராமசாமி சரிசமமா உட்காந்துட்டான்ட்டு ஊருக்குள்ள கேவலமா பேசக்கூடாதுங்க. அப்புறங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கேரக்டர் படக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க, ஸ்டோரி கெட்டு போயிடும். எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சீட்டு கிடைச்சுன்னேதான். இல்ல எப்ப வேணாலும் வச்சுக்கலாங்க. நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? நாலும் கிளம்பியும் நலிந்தோர் கேதுங்க சம்பந்தி. உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க, ஆனா முழுக்க முழுக்க தன்னடக்கம் நடந்துங்க சம்பந்தி. இப்போ நீங்க கிழிச்ச கோட்டை எதையாவது நான் தாண்டிக்கிறனா? இல்ல, என் பொண்ணு அப்படித்தானுங்க. எல்லாம் என்ற ட்ரைனிங்க. நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்கலாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள. ஆமாங்க. எனக்கு நான் என்ன கும்பிட மாட்டீங்களா? கும்பிட்டா என்ன பண்ணுவ? கும்பிடல என்ன பண்ணுவேன்? இல்லீங்கண்ணா, அவர் தனியா மப்பில் இருக்கும் போது போட்டு கொடுத்து கேட்டு விட்டு போடுவேன். அப்படியே போங்க, போங்கண்ணா. சார், உங்களுக்கு மேனேஜர் கூப்பிடுறாரு. சார், கூப்பிட்டீங்களாமே? ஆ ஆமா, இந்தா பிரிச்சு பாரு. டிரான்ஸ்ஃபர் ஆடுறேன். அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற சார்? இந்த ஆஃபீஸில் மட்டும் இல்லை, ஒழுங்காக நடக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா ஆஃபீஸ்லையும் இதைத்தான் முதல்ல கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுப்பா? மிராஸ் மகனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் சார். அநியாயத்துக்கு நான் என்றைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். இந்த ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸுக்கு போனாலும் நான் இதைத்தான் பண்ண போகிறேன். அங்கே ஒரு மிராஸ் மே வருவார், வேறு ஆஃபீஸுக்கு மாற்றுவார். எதுக்கு சார் வீண் சார் உங்களுக்கு இப்படி ஊர் ஊராக அலைஞ்சு வேலை பார்க்கறதுக்கு? பேசாமல் நான் ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிடலாம். உங்கள் வேலையை வேணாமல் எழுதி கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கும்பிடும், உங்கள் வேலைக்கு ஒரு கும்பிடும். தம்பி மானஸ்தன், அதுல துளி கூட நமக்கு இல்லையே. சே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. என்னடா என்னைக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா? பெரிய போனஸ் கொடுத்தாங்கம்மா. பெரிய போனஸா? அட, நீ வேற வேலை பவுன்ஸ் ஆகி போச்சு. பவுன்ஸ்னா? புரியலையா? வேலை எடுத்து விட்டாங்க. எதுக்குடா? அம்மா, அரிசியில கல்லு கிடந்தா கடிகிறேன், கல் எடுத்து வெளியே போடுறேன். அது மாதிரி கெட்டது பண்ற சில பேரை தூக்கி வெளியே போடலாம்னு நினைச்சேன். அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி என்னைய தூக்கி வெளியே போட்டாங்க. இது எத்தனை நாளை நான் பாத்துறேன்மா? பார்த்து கிழிச்ச. என்னது திடீர்னு அப்பா மாதிரி பேசுற? டேய், நடந்ததை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்டா வந்தேன். அவன் தான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கலன்னு நாயா பேய் அலையறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுட்டு இங்க வந்து உக்காந்துட்டு உங்க அம்மாட்ட வாரியா மாதிரி பிரசங்கம் பண்றியா? ஏன் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? 5000 சம்பளம் போச்சடா. அப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை செவன பார்க்க நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே அணி நடக்கும் போது அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா பாத்துட்டீங்க பாருங்க. தாண்டா மாதிரி நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா நான் அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். அவர் பேச்சா கேட்காம இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்த இருக்கே. தலையெழு இத பாருங்க. என் பிள்ளை எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். நில்லுமா, கலகலகலன்னு சிரிச்சுட்டு குதிச்சு குதிச்சு எங்கம்மா போற? கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷம் தேடிதான் கோயிலுக்கு போவாங்க. நீ சந்தோஷத்தோடவே கோயிலுக்கு போறிய. சாமி மேல அவ்வளவு பிரியமா? சாவியோ வர சொல்லிருக்கில்ல. உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு இருக்கிறம்மா. அல்வா சாப்பிடுமா? எதுக்கு அல்வா குடுக்கறீங்க? முதல்ல சாப்பிட அப்புறம் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா சேர்மன் சீட் கேட்டு இருந்தேன்ல, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு தான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க ஜெயிக்கணும்னு நான் போய் வேடிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? சாமி கிட்டதான். இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறிய? உங்ககிட்ட சொல்லாம ஒரு சமாச்சாரம் மறைச்சு வச்சிருக்கிறேன். அத கேட்டா இவ்வளவு சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கப்பா.
நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் பா. ஏன்னா நீ ஒரு மாதிரி ஆயிட்ட, வெக்கம் தானே, துக்கம் இல்லையே? இல்லப்பா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்ட அப்படித்தானே? இங்க பாரு மணி, இதுவரைக்கும் நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொன்னதில்ல, வெளியே போக வேண்டாம்னு சொன்னதில்ல, இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் என்ன கேட்காம உன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படிய தாண்டக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், நீ மேல போ. பாலு, என்னங்க இது, இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? இடி விழுந்தா கூட அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்கு நான் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு, நீ உன் பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னல, இப்பவே நம்ம மகனை கூட்டு ஊருக்கு போயிடு, நான் உங்க கூட வரல. என்னங்க, நான் சொன்னதை செய். ஏமா, கல்யாணத்துக்கு நீ அப்பா வந்து போறா இருந்தது, திடீர்னு ஏன் உன் கூட என்ன அனுப்பிச்சிட்டாரு? அது என்ன மோடா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஏமா, ஊருக்குள்ள இத்தனை கார் ஒட்டுமொத்தமா போகுது, என்ன விசேஷமா இருக்கும்? யாருக்கு என்ன விசேஷமா இருந்தா நமக்கு என்ன? அது பஸ் வந்துருச்சு, வா போலாம். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டியா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்தவங்க சாப்பிடுறதுக்கா? இவங்க சாப்பிடுறதுக்கா? வைத்தியர், என்ன நெஞ்சு வலிக்கு எது நல்லது? பகுத்து வலியே நல்லது. சும்மா இருக்கடா, கேட்டா மனசுல நிம்மதியா இருக்கிறத கூட மாட்டேங்கிறீங்க. எப்படியும் நாலு பேர் இந்த மாதிரி புறப்பட்டு வந்து சேர்ந்தா இருக்கடா. வைத்தியரே, என்ன ஆச்சு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு மூணு மாசம் முழுகாம இருக்கா. அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணும்போது நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. உன்னை நம்பின எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. ஐயா, ஐயா, என்ன ஏண்டா நிக்கிறேன், வாங்கய்யா. ஆடாதோட இலையே, அஞ்சல மச்சியே, கடுக்காயே, முஸ்கு முஸ்காயே, முடக்கத்தானே, என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா? அதுதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே,
ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செப்பு பழமும் எப்ப ஒண்ணா சேர்றதா? உடனே சேர்ந்துருவோம். உப்ப சம்மதி கேட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழைய நகை எல்லாத்தையும் வலிச்சு வந்துடுறேன். மாப்பிள்ள இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்தது காரணமே என் பொண்ண டாவடிக்கிறது தானே? அப்பா அப்பா, நானும் அவரும் முத முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ள எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேரையே எழுதி வச்சு உன்னையும் அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க போறேன். அப்படியா? நீங்க வைத்தியராச்சா ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து வைத்தேன். பயப்படக்கூடாது மாப்பிள, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். குடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காரு. அம்மா நீ உள்ள போய் வேலை போமா. மாப்பிள என்ன பண்ண எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? நாய் மாதிரி அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல மாப்பிள, சாப்பிடுங்க அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நிலைய மாத்து. பாடுறீங்க எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை இப்ப சாப்பிடனே. இதோட எவக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு? நாளையில இருந்தல்ல, காலையில இருந்தே. காலையில இருந்தா? ஜிம்மி